இவரோட பேர் ஃபயாசுதீன். இவரோட தொழில் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுறது. எதை பற்றி ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுவார் அப்படின்னு விசாரித்து பார்த்தா அரசியல் கட்சிகளை பற்றி ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுவார், அப்பப்போ மதங்களை குறித்தும் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுவார். இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளை பற்றியும் கிண்டல் பண்ணி மேடையில் பேசி மக்களை சிரிக்க வச்சு அதில் சம்பாதிச்சிருக்காப்ல. அதே போல் இந்தியாவில் உள்ள எல்லா மதத்தையும் அப்பப்போ கிண்டல் பண்ணியிருக்காப்ல. அப்போவெல்லாம் இந்த நபருக்கு எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் வரல. சிம்பிளாக வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா பிஜேபியை கூட பல முறை இவர் மேடையில் கிண்டல் பண்ணியிருக்காரு. அப்போ கூட அவங்க எல்லாரும் ஜோக்கை பார்த்துட்டு கடந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க. கடைசியாக நடந்த ஒரு ப்ரோக்ராமில் பெரியாரை குறித்து ஒரே ஒரு ஜோக்கு பண்ணாப்ல. அதுவும் இவராக வீட்டிலேருந்து எழுதிட்டு வந்தெல்லாம் பண்ணல. ஆடியன்ஸ்ட்ட கேள்வி கேட்கும்போது அவங்க பெரியாரை குறித்து பதில் சொல்ல அது தொடர்பாக ஒரு ஜோக் ஒன்று அடிச்சாப்ல. அவ்வளோதான், ஒட்டு மொத்த பெரியாரிஸ்டுகளும் ஒன்று கூடி ஆ ஓ ஈன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியாவில் அவருக்கு பலர் மிரட்டல் விட்டாங்க, பலர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, பலர் எச்சரிக்கையும் விடுத்தாங்க. இதை தாண்டி அவருக்கு என்னென்ன அழுத்தங்கள் வந்துச்சு அப்படின்னு தெளிவாக தெரியல. ஆனால் 100% அவருக்கு கடுமையான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எதனால் அப்படி சொல்கிறேன்னு தானே கேட்குறீங்க. அவரு இப்போ மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. எப்பா நான் தெரியாமல் பெரியாரை பற்றி பேசிட்டேன், இனிமேல் பட்டு நான் பெரியாரை பற்றி பேச மாட்டேன், இதுக்கு மேலேயும் என்னை போட்டு புரட்டு புரட்டன்னு புரட்டாதுங்கப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வெளியிட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அப்படின்னா ஒரு விஷயம் 100% உறுதி, கண்டிப்பாக பலமுனை தாக்குதல் அவருக்கு நடத்தப்பட்டிருக்கு. அரசியல் ரீதியாகவும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. பெரியார் சகட்டு மேனிக்கு மதங்களை கிண்டல் பண்ணுவார், விமர்சிப்பார். ஏன்னு கேள்வி கேட்டால் இங்கே எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டிய ஒன்று தான், விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. என்னை பற்றினாலும் என்ன வேணாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைன்னு சொன்ன நபர் தான் ஈவேரா. ஆனால் இன்றைக்கி ஈவேராவை எவன் ஃபாலோ பண்ணுறானோ அவன் எவனுக்குமே சகிப்புத்தன்மை இல்லை. ஈவேரா குறித்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா உடனே தபோ திபோன்னு குதிச்சு உச்ச கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. சகிப்புத்தன்மை பாடம் எடுத்ததும் பெரியார் தான். சகிப்புத்தன்மை என்னன்னு தெரிஞ்சிக்காம கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லாம நடந்துக்கிறதும் இதே பெரியார ஃபாலோ பண்ற பெரியாரிஸ்ட் கூட்டம் தான். 30 செகண்ட்ஸ் வந்துட்டு நான் பெரியார தப்பா பேசுற மாதிரி ஒரு வீடியோ ஒரு இருந்தது. ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய ரிப்பர்கஷன் இருக்கும் அப்படிங்கறது எனக்கு புரியல. ஏன்னா அதுல நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படிங்கறது வந்து நிறைய பேர் கிட்ட சொன்னாங்க. இது ஜோக்கு தானே, இதுல என்ன மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். ஃபேஸ்புக்கும் வந்துட்டு அதை எடுத்து அப்லோட் பண்ணாங்களோ அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு, ஐ ஹவ் கமிட்டட் அ கிரேவ் மிஸ்டேக்குன்னு. ஐ ஷுடன்ட் ஹவ் டன் இட். ஐ ஆம் ரியலி சாரி ஃபார் போஸ்டிங் தட் ஜோக் ஆன்லைன் அண்ட் ஸோ தட்ஸ் மை அப்பாலஜி. ஐ ஆம் சாரி, ஐ ஷுடன்ட் ஹவ் டன் இட். இந்த சம்பவங்களை குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஃபயாசுதீன் அப்படிங்கிற ஸ்டாண்டப் காமெடியன் பண்ணினது சரியா? அவருக்கு பெரியாரை குறித்து மேடையில் நகைச்சுவை பண்ணுவதற்கு உரிமை இருக்குதா இல்லையா? இல்லை அவருக்கு எப்படிப்பா அந்த உரிமை இருக்குது, அப்படியெல்லாம் கிண்டல்லாம் பண்ணக்கூடாது, அவரை மன்னிப்பு கேட்க வச்சது சரிதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.